வணக்கம். எல்லா வீடுகளிலும் காமாட்சி அம்மன் விளக்கு ஏன் ஏற்றப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். காமாட்சி அம்மனுக்குள் சகல தெய்வங்களும் அடக்கம் என்பதால் அவரவர் தங்களுடைய குல தெய்வங்களை நினைத்து கொண்டு காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வணங்குவார்கள். இதன் மூலம் காமாட்சி அம்மனின் அருளும் குல தெய்வத்தின் ஆசியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குல தெய்வம் தெரியாதவர்கள் அன்னை காமாட்சியை நினைத்து என் குலதெய்வம் தெரியவில்லை, நீயே என் குலதெய்வமாய் இருந்து என் குலத்தை காப்பாற்று என்று வேண்டுவார்கள். இதனால் அதற்கு காமாட்சி தீபம் என்று பெயர் வந்தது. அனைத்து தெய்வங்களின் அருளை ஒன்றாக பெறுவதற்காகத்தான் திருமண சமயங்களில் மணமக்கள் காமாட்சி விளக்கை கையில் ஏந்தி கொண்டு வலம் வருகிறார்கள். புகுந்த வீட்டில் முதன் முதலாக காமாட்சி விளக்கை ஏற்றுவதற்கும் இதுதான் காரணம். அதோடு குல தெய்வமும் அந்த விளக்கில் இருந்து அருள் புரிவதால் முதன் முதலில் அந்த விளக்கை ஏற்றுவதன் மூலம் அந்த குலம் தழைத்து வளரும் என்பது நம்பிக்கை. மங்கள பொருட்களில் இந்த காமாட்சி விளக்கும் ஒன்று. காமாட்சி விளக்கு மிகவும் புனிதமானது. இதில் கஜலட்சுமியின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். இதுவே எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டிய விளக்கு. பூஜைக்கு முன் பூவும் பொட்டும் வைத்து மங்களத்துடன் தீபம் ஏற்றி தினமும் வழிபடுவது சிறந்தது. பெண்களுக்கு திருமண சமயங்களில் சீர் வரிசைகளை தரும் பொழுது காமாட்சி அம்மன் விளக்கும் இரண்டு குத்து விளக்கும் அவசியம் வழங்கப்பட வேண்டும். புதுமனை புகும் பொழுதும் மணமக்கள் மணப்பந்தலை வலம் வரும் பொழுதும் எல்லா இருள்களையும் நீக்கியபடி அருள் ஒளியை அனைவருக்கும் அருளியபடி முன்னால் பக்தியுடன் ஏந்தி செல்லப்படும் விளக்கு தான் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு. மேலும் இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.